ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்டு இக்ரா இஸ்மு ரப்பிக்கல்லதீ கலக்குன்ற அந்த வசனங்களை மலக்கு இருக கட்டி பிடிச்சு ஓதுங்க என்று சொல்ல ஓதிட்டு அல்லாஹ்வோட தூதர் 40 வயசு நட்டுங்கி கொண்டுதான் யாருக்கிட்ட வந்தாங்க மனைவி ஹதீஜா நாயகி கிட்ட வந்தாங்க வரலாறு படிச்சிருப்பீங்க வந்து என்ன சொன்னாங்க ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஹதீஜாவை என்னை போத்துங்க போத்துங்க கணவர் பயந்து வந்திருக்கிறாரு டென்ஷனாகி வந்திருக்கிறாரு ஹதீஜா நாயகி முதலாவது செஞ்சது என்ன போத்தி ரெஸ்டா விட்டாங்க இந்த மூளைய குழப்பல்ல இன்னும் டென்ஷனை ஏத்தி உடல்ல படுக்க விட்டுட்டு எலுமி கேட்டாங்க என்ன நடந்துச்சு எனக்கு ஏதோ ஆபத்து நடந்திருக்கிறது நான் எனக்கு ஏதோ நடந்து விட்டதே பயப்படுகிறேன் இப்படி பயந்த ரசூலுல்லாஹ நிப்பாட்டி வச்சது யாரு தெரியுமா கல்லா முகம்மதே உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரல உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரல வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டார் அல்லாஹு அக்பர் ரசூலுல்லாஹ்க்கு தான் நபின்னு தெரியாது தனக்கு இறங்கியது வஹியுடைய வசனங்கள்ன்றது தெரியாது வித்தியாசமான ஒரு காட்சியை கண்டாங்க பயந்து நடுநடுங்கி வந்தாங்க மனைவி கிட்ட சொன்னாங்க மனைவி சொன்ன வார்த்தைகளை பாருங்க கல்லா உங்களுக்கு எந்த ஆபத்தும் நடக்கல வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் காரணம் இன்னக்கல தஸ்லு ரஹீம் குடும்ப உடவை சென்று நடக்கிறீர்கள் வத்தஹ்மிலு கல் கஷ்டங்களை சுமந்து கொள்கிறீர்கள் வத்துஈனு அலா நவாயிபில் ஹக் சோதனைகள் வந்த மனிதர்களுக்கு உதவி செய்றீங்க வத்துக்குரி பைப் விருந்தாளிகளுக்கு உணவளிக்கிறீங்க இந்த நல்ல பண்புகளை கொண்டு உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் பயந்த இடத்துல நடுங்கின இடத்துல ரசூலுல்லாஹ் நிறுத்தி வச்சது யார்தான் ஒரு பெண்மணி தான் இது முதல் தந்த பக்கத்தில் உள்ள அட்வைஸ் எல்லாம் கொடுத்து ரசூலாவ தைரியப்படுத்தினாங்க அடுத்த கட்டம் என்ன செஞ்சாங்க நேரா கூட்டிக்கிட்டு போனாங்க அல்லாட தூதருக்கு அந்த அல்லாட தூதர்ன்றது தெரியாது வெறுமனே கதீஜா நாயகியின் மனைவி கணவன் முகம்மத் அவ்வளவுதான் ஏதோ இந்த கணவருக்கு நடந்திருக்கிறது மட்டும் விளங்குது யாருக்கிட்ட கூட்டிக்கிட்டு போகணும் அன்றைக்கு இருந்த வேதங்களை பற்றிய நல்ல அறிவுள்ள அவங்கள சாச்சாவுடைய மகன் வரக்கத்துக்குன்னு நோக்கிட்டு நேரா கூட்டிக்கிட்டு போனாங்க கூட்டிக் கொண்டு போய் என் சகோதரரின் மகனே என் கணவருக்கு ஏதோ நடந்திருக்குது போல அவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ரசூல் அப்படியே சொல்லும் பொழுதோ வரக்கத்து முழு நோக்கல் சொன்னார் உங்களுக்கிட்ட வந்திருக்கிறது யார் தெரியுமா மூசா நபிக்கிட்ட வந்த அதே நாமும் ஜிப்ரீல் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு என்ன வார்த்தை தெரியுமா நீங்கள் ஓய்வாக இருந்த காலம் போய்விட்டது ஓய்வாக இருந்த காலம் போய்விட்டது உங்களுடைய சமூகத்தால் நீங்கள் கடுமையாக நோவினை செய்யப்படுவீர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா உங்களுடைய சொந்த ஊரான மக்காவிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் யாருக்கு முன்னுக்கு சொல்றாங்க யாருக்கு முன்னுக்கு சொல்றாங்க மனைவிக்கு முன்னால இன்றைக்கு உங்களோட மனைவி உங்களுக்கு முன்னால உங்களோட கணவரை பார்த்து இவரால் உங்களோட குடும்ப நிம்மதியே இல்லாம போகும்னு சொன்னா அடுத்த செகண்ட் பாப்பாவுக்கு கோல் பண்ணி இந்தையோட வாழ்க்கையை முடிச்சிருங்க பாப்பா நான் வீட்டுக்கு வந்து சேர்றேன்னு போய் சேர்ந்துருவீங்க அப்படித்தானே இவரோட எனக்கு வாழையிலாண்டு ஹதீஜானை முன்னுக்கு தான் வச்சுக்கிட்டு சொன்னாங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கிற காலம் முடிந்து விட்டது இதன் பிறகு சோதிக்கப்படுவீர்கள் எந்த அளவுக்கு சொந்த நாடான மக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் அல்லாஹ்வோட தூதர் கேட்டாங்க ஏந்த சமூகம் என்னையை வெளியாக்கும் அவ்வளவு ரெஸ்பெக்டா தானே ரசூல்ல இருந்தாங்க அதனால கேட்க ஏந்த சமூகம் என்னைய வெளி ஆமா வெளியாக்கும் அந்த நேரத்தில் நான் உற்சாகமான ஆளாக இருந்தா உங்களுக்கு உதவி செய்ய வேண்டாங்க ஒரு சில நாள்ல வடக்கத்து முன்னோக்கு மொத்தா போயிட்டார் அது புற உள்ள செய்தின்னு பாருங்க அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் 10 வருட காலம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற பொழுதும் கடுமையான நோவினைகளுக்கு முன்படுத்தார்கள் அந்த நேரத்தில் எல்லாம் நபிகளாரை அமைதிப்படுத்தி தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து நபிகளாரை பலப்படுத்தி நபிகளாருடைய உள்ளத்துக்கு ஆறுதல் கொடுத்து நபிகளாரை பலப்படுத்திய மிகப்பெரிய வீரப்பெண் யார் தெரியுமா ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அதனாலதான் அவங்க மௌத்தா போன அந்த ஆண்டு இருக்கிறதே அதுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் வைத்த பெயர் என்ன ஆமுல் ஹுசுல் கவலை ஆண்டு கவலை ஆண்டு ஹதீஜா நாய் மௌத்தா போனதுக்கு ரசூலா கடுமையா கவலைப்பட்டாங்க ஏன் தனக்கு பொருளாலும் உதவியாலும் உடலாலும் ஆலோசனைகளாலும் பக்கபலமாக இருந்த அந்த ஹதீஜாவை மௌத்தா போனாங்கன்றதை வச்சு ரசூலா கடுமையா கவலைப்பட்டாங்க கடுமையா கவலைப்பட்டாங்க